பேபி, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த நல்ல நாள்ல ஒரு நல்ல முடிவை தெரிஞ்சுக்கணுக்காகத்தான் உன்னை ஒதுக்குப்புறமா ஓட்டிக்கிட்டு வந்திருக்கே, கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளை ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து என்ன சொல்லுவான்னு நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. நான் வயசுக்கு வந்தது உனக்கு எப்படி தெரியும்னு தயவு செஞ்சு கேட்டுறாத பேபி. மனசில் இருக்கிறலாம் மறைச்சி வச்சு எத்தனை நாளைக்கு மாஞ்சி போறது. பேபி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நீதானே என் மனசுக்கு வாழ்க்கைன்னு வர்றப்போ பணம் தான் முக்கியம். இதை யாரோ யாருக்கிட்டே சொன்ன மாதிரி தெரியுது. அவருக்கு அந்த நிலைமைனா நீ எல்லாம் எந்த மூலைக்கு போயா? லோகு, டேனியல் நம்ம ஃபேக்டரியில புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காரு. நீ கூட்டு போய் அவுட் ஹவுஸ்ல உன்னோட தங்க வச்சுக்க. சரி மாமா. ஓகே, வாப்பா. தேங்க்யூ சார். ஆமா, எங்க மாமாவை உனக்கு எப்படி தெரியும்? ஃபாதர் சொல்லி அமிச்சாருங்க. ஓ, உங்க அப்பாவும் எங்க மாமா அவ்வளவு நெருக்கமா? ஃபாதர்னா ஏன் அப்பா இல்லைங்க? என்ன சர்ச்சில் உள்ள ஃபாதர் சொன்ன? அது என்ன, அப்பாவையும் ஃபாதருங்கற, கோயில் சாமியாரையும் ஃபாதருங்கற, கன்ஃபியூஸ் பண்றியா? சித்தியோ ஆண்டி தான், அத்தியோ ஆண்டி தான், நான் கன்ஃபியூஸ் ஆலியே. என்ன நக்கலா, உனக்கு என்ன வேலைங்கறத இந்த ஊட்டில ஒன்லி ஒன் ஸ்மார்ட் கை இந்த லோகோ தான் டிசைட் பண்ணோம். டோன்ட் டாக் டு மச், ஃபாலோ மீ, ஃபாலோ மீ. எனக்கு இருக்கனா இருப்போம் போல இருக்கு. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? திருப்பதி உண்டியல் போய் சேர்ந்தாயோ, கஞ்சன் கையில் சிக்கி கொண்டாயோ? சார், என்ன சாப்பிடுறீங்க? ரெண்டு இட்லி எவ்வளோ? அஞ்சு ரூபா. சரி கொண்டா. வடை வேணுமா? வடை எவ்வளோ? என்ன சார் சாப்பிட்றதுக்கெல்லாம் போய் கணக்கு பார்த்துக்கிட்டு? நீ கணக்கு பார்க்க மாட்டாடா, ஏன்னா நீ சாப்பிட்றது ஓசி. ஆனால் கணக்கு போட்டு தானே பில்லு கொடுப்பேன். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குடா. இட்லி மட்டும் சாப்பிட்டா ஒரு கணக்கு, இட்லி வடை சாப்பிட்டா வேற கணக்கு, காதலிச்சா ஒரு கணக்கு, கல்யாணம்ட்டா வேற கணக்கு, பொண்ணு பிறந்தா ஒரு கணக்கு, பையன் பிறந்தா ஒரு கணக்கு. கணக்கு இல்லைன்னா இந்த பூலோகமே பூஜ்யந்தா. முடிச்சிட்டியா? உனக்கு வெறும் இட்லி வேணுமா இல்லை இட்லி வடை வேணுமா? வெறும் இட்லியே கொடு. ஒரு நிமிஷம், சாம்பார் எதில் கொடுப்பேன்? கப்பில் தான். இந்த சக்கில் கூட வந்துட்டானு. பை பை, வந்துடுறேன். சார் 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 ஒரு நிமிஷம் சார். ஐ எம் லோகு சார். என்னப்பா வேணும் சார்? வறுமை கோட்டை கீழே இருக்கிற ஒரு குடும்பத்தோட ஒரு மாசம் மல்லிகை சாமான் பில்ல டிப்ஸுங்கிற பேர்ல வச்சுட்டு வரீங்களே, நீங்க எல்லாம் எப்படி சார் சம்பாதிக்கிறீங்க? நல்லா உழைச்சு சம்பாதிக்கணும். என்ன சார் கேணத்தனமா பேசிட்டு? எங்க ஊர்ல சின்ன வயசுல இருந்து உழவு ஓட்டுற ஆறுமுகம் இன்னும் உழவுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஏன் தறி அடிக்கிற தங்கவேலு இன்னும் தறி தான் அடிச்சுட்டு இருக்கான். ஆனா அதுக்கு மேல ஆட்டோ ஓட்டுற டேவிட் இன்னும் ஆட்டோ தான் சார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் உழைக்கல, அவங்களுக்கு மேல நீங்க என்னடா உழைச்சு கிழிச்சிட்டீங்க? ஒண்ணு, நீங்க அரசாங்கத்தை ஏமாத்தி சம்பாதிச்சிருக்கணும், இல்ல மக்களோட வயிற்று அடிச்சு சம்பாதிச்சிருக்கணும். கூல் மேன், கூல். சார், ஏமாத்துறது எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நானும் நாளுக்கா சம்பாரிச்சு நீங்க இந்த லாபிய கூட சுத்துற மாதிரி நான் என் பேபி கூட சந்தோஷமா. நீங்க சார் என்னடா கரும்பு சாரு? நான் தான்டா ஈசு, ஈஸ்வரன். தெரியலையே சார். நமக்கு 10 வயசு இருக்கும்போது ஆனமலை ருக்மணி அக்கா தோப்புல மாங்காய் திருடி மாட்டினப்போ நீ தானடா என் மானத்தை காப்பாத்தின, அதுவும் ஞாபகம் இல்லையா? என் நிலைமைய பாடுறா. லோகு,
இன்னும் மாங்காய் கொட்டையை வச்சிருக்கிறேன். வண்டியை ஏறுறேன். கொட்டையை சேர்க்கிற பழக்கம் உனக்கு இன்னும் போகல. நீ எப்படி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனானு? எல்லாத்துக்குமே உழைப்பு தான்டா காரணம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து உழைச்சா பணம் தானா தேடி வரும். இப்போ எனக்கு எத்தனை கிணறு இருக்கு தெரியுமா? கிணறா? ஆமாண்டா, எண்ணெய் கிணறு 4, 2 மில்லு, 4 பங்களா. இன்னும் சொல்லிட்டே போலாம், கவலைப்படாத. உன்னியும் என்ன மாதிரி ஒரு கோடீஸ்வரன் ஆக்கி காட்டுறேன். எப்படிரா? பதுமா, அதுல இருந்து ஒரு 10 உரிவு குடுமா. ஓகே சார். இந்தாடா, இதுதான் நம்பர் 2. அப்போ ஃபர்ஸ்ட் வைஃப்? டேய், நான் சொல்றது நோட்டை. கவர்மெண்ட்ல அடிக்கிறது நம்பர் 1, நாம அடிக்கிறது நம்பர் 2. அப்ப இது கள்ள நோட்டா? வாய மூடு, தொழில கேவலப்படுத்தாத. அது உலகம் தெரியாதவன் பேசுற பேச்சு. அப்ப இதுக்கு அதுக்கு என்னடா வித்தியாசம்? ஒரே ஒரு கம்பி தான். உலகம் போற வேகத்துல அவன் சொந்த தம்பியே கவனிக்க மாட்டேன். ராமடா, இதுல இருக்கிற கம்பியை அவன்டா கவனிக்க போறான்? இந்த பர்ச்சல மட்டும் நீ பாஸ் ஆயிட்ட, அடுத்தது நான் உனக்கு ஒரு சூட் கேஸ் தருவேன். அப்புறம் நீ கோடீஸ்வரன் தான். சரி, இது யாருன்னு சொல்லவே இல்லையே. அது வந்து என்கிட்ட இருக்கிற நம்பர் 6. வேணா நீ அது நம்பர் 1 வர. வேணா வேணா, எனக்கு நம்பர் 2 போதும். வரேன். ஓகே. ஏப்பா, ஒரு முறை பூ வாங்கிட்டு போறது. நான் சாமி கும்பிட போலையே. நீ சைட்டி அடிக்க போற எனக்கும் தெரியும், ஆனா அவளுக்காவது ஒரு முறை பூ வாங்கிட்டு போ. அம்மா அப்படி போங்க, அது பராசக்தி அப்படி போங்க. அம்மா அப்படி 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 வரிசையா வரிசையா போங்க, எல்லாரும் அப்படி போங்க. என்ன கான்செப்ட் நிக்கிறான்? கடவுளை நம்பி வந்துட்டு இந்த தொப்ப கான்செப்ட் பயப்படலாமா? லோகி, நீ இந்த லோகத்தை ஆள பிறந்தவன்டா, பயப்படாத. கோகேட் சார், பாலாபிஷேகத்துக்கு ஒரு அர்ச்சனை சீட்டு கொடுங்க. கல்லாவிலே 30 ரூபா தான் சில்லற இருக்கு. நீங்க 500 ரூபா கொடுத்து சில்லற கேட்டா எப்படி சார் தரது? எனக்கு 500 ரூபாய் சில்லற தான். சரி, அதை விடுங்க. ஜனங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, கல்லாவில காசு இல்லைங்கிறீங்க சார? இவங்க எல்லாம் சாமி கும்பிட வந்திருக்காங்க, நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு போலான்னு வந்திருக்காங்க. பக்தர்களுக்கு அன்னதானம் நடக்குது இல்ல? ஓ, பஞ்சத்துல வர்ற ஜனங்களுக்கு அன்னதானம் போட்டு பக்தர்களாக்க பாக்குறீங்க? போடுறதான் போடுறீங்க. 3 நேரம் சோத்த போட்டு ஒரு பாயும் தலானையும் கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு ஓரமா படுத்துக்குவாங்க. வீட்டு வாடகை மிச்சமா இல்லையா? இப்ப நம்ம சாமிக்கு சீசன் இல்ல, மேட்டுப்பாளைய பத்ரகாளி அம்மனுக்கு தான் சீசன். என்னங்க நீங்க, ஊட்டி சீசன், கொடைக்கானல் சீசன் மாதிரி சாமிங்களுக்கு போய் சீசன் சொல்றீங்க? இந்த கோயில் கட்டும் போது வாசல ஏதோ கோளாறு இருந்திருக்கு. ஏன்னா வாசு சரியில்லைன்னா மனுஷனே டல்லாயிடுறான். சாமி எந்த மூளைக்குங்கிற என்ன கலட்டா? கலட்டா என்ன சேச்சே சார், கலட்டாலாம் பண்ணலைங்க. பெரிய எடுத்து புள்ள 500 ரூபா கொடுத்து அர்ச்சனை சீட்டு கேட்டாரு, சில்லறை இல்லாம தர முடியல. அதான் அடடா, ஏன்ட்ட கேட்டு நான் தந்திருக்க மாட்டேனா? என்ன சார் நோட்ல மீன் வாட வருது? மார்க்கெட் வசூலா? அதே டிபார்ட்மெண்ட் சிரிப்பு. அதுல பாருங்க, நாய் வித்த காசு குலைக்காதம்பாங்க, ஆனா மீன் வித்த காசு நாருது. தம்பி என்னமா சிந்திக்கிறியே? இந்தாங்க சில்லறை புடிங்க. என்ன சார், சீட் வேணாமா? நோட்டை தான் கான்ஸ்டபிள் மாத்திட்டாரே, அப்புறம் எதுக்குடா சீட்டு? எங்க போது போது போதும். என்ன சார் நீங்க, இந்த ஊட்டி குளிருக்கு நிறைய சிக்கன் சாப்பிட்டா உடம்பு சூடா இருக்கும். உடம்பு எதுக்கு சூடா இருக்கணும்? உடம்பு எதுக்கு சூடா இருக்கணும்னு ஒரு பொண்ணுகிட்டே கேக்குறியே நீ? எல்லாம் ஒரு அவருக்கு சாப்பாடு கொண்டு வரலையா? இப்பதானே சார் வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிடறதுக்கும் இவர் சாப்பிடறதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே சீசர் சாப்பிடும். என்னங்க இது, சீசர் சாப்பிடுறதுக்கும் இவர் சாப்பிடுறதுக்கும் என்ன சம்பந்தம் தானே கேக்குறீங்க? சீசர் சாப்பிட்டு மிச்சம் வச்சாதான் இவருக்கு சாப்பாடு. சார், ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் கூச்சப்படாம என்ன கேளுங்க. யோ, அவர் சாப்பிட்டோன்ன பாத்திரத்தை எல்லாம் கழுவி வை. சரி சரி, நீ போய் உள்ள உள்ள சாமான கழுவி வை. டேய் டேனியல், வந்து முழுசா 1 மாசம் ஆகல, அதுக்குள்ள சேலைய பத்தி இழிக்கிறியா? கட்டுறதுக்கு லுங்கி இருக்காது, ஜாக்கிரத. ஒரு நிமிஷம் இல்ல, கரெக்டா 1 நிமிஷம் தான் பேசணும். ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? அவகிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? எது வேணாலும் தயங்காம கேளுங்கன்னு சொல்லிட்டு வந்த. அவன் எது கேட்டாலும் கொடுத்துறியா? ஓ, கொடுத்துருவேனே. உன் கற்பை கேட்டா சிரிச்சு என்ன மாட்டி விடாத. ஆமா, இப்ப எதுக்கு சிரிச்ச? உன் கேள்வியை நினைச்சே சிரிச்சேன். ஆமா, கற்புன்னா என்ன? அது வந்து அது எப்படி சி வெக்கமா இருக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷன், செக்ஸ மட்டுமே கற்பா நினைக்கிற ஒண்ணு மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கற்பா பத்தியும் தெரியாது, காதல பத்தியும் தெரியாது. சரி, காசாவது சம்பாதிக்க தெரியுமானா? அதுவும் தெரியாது. காசு சம்பாதிக்க தெரியாது மட்டும் சொல்லாத, கூடிய சீக்கிரம் இந்த ஊரே என்ன கோடீஸ்வரன் கூப்பிட போது பார். ஏன், உன் பேரு மாத்தி வச்சுக்க போறியா? போயா, போ. இனிமே நமக்கு அதிர்ஷ்டம் தான்டா கிடைச்சிருச்சு. இனிமே நாம லட்சாதிபதி. ஹலோ, எங்கடா இருக்க?
என்னது எங்க இருக்கண்ணா? காலையில இருந்து கையில புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கேன் துட்ட. இன்னும் 1 hourல உன் கையில கொண்டாந்து வைக்கிறேன். டேய், காலையிலிருந்து 10-15 தடவை ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ணி ஒரு மணி நேரத்தில் வரேன் ஒரு மணி நேரத்தில் வரேன்னு சொல்லி உயிரை எடுக்கிறியடா. அண்ணே, இந்த பாண்டிக்கு இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சு கிடையாது, எப்போது ஒரே பேச்சு தான். அதுவும் இப்போ பேசுகிற பேச்சில் ஒரு நியாயம் தர்மம் இருக்குண்ணே. இன்னும் 1 hourல பணத்தோட உங்க முன்னாடி வந்து நிற்கிறேனே. ஏன் 1 hour? எதுக்கு 1 hour? 60 நிமிஷத்தில் வந்து நிற்கிறேனே. இல்லா டேய் முருகா, ஒரு மணி நேரத்தில் வர்றேன்னு சொன்னாடா, மிரட்ட 60 நிமிஷத்தில் வர்றேன்டா. ஒரு மணி நேரமும் முடியாது, 60 நிமிஷமும் முடியாது. இப்பவே எனக்கு பணம் வேணும்டா. ஓ, இப்பவே பணம் வேணுமா? அப்போ நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா நீங்க வீட்டுக்கு வந்துருங்க, அங்க வச்சு பணம் தரேன். என்னது, நான் ஓ வீட்டுக்கு வரதா? டேய், நீ பண்ற கூத்துல என்கிட்ட வேலை செய்யறவன் கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறான்டா. டேய், நீயாவது கொஞ்சம் மரியாதை குடுறா. நான் எப்படியா உன்னை மதிப்பேன்? 10,000 ரூபா பணத்துக்காக 10 வாட்டி ஓ வீட்டுக்கு ஏ வீட்டுக்கு என்ன லோ லோ லோன்னு அலைய விட்டியல்ல. இப்போ உனக்கு பணம் வேணும்னா என்ன மதிச்சு 1 வாட்டியாவது நீ என் வீட்டுக்கு வந்தே ஆகணும். 1 வாட்டியா? இதுவரை 22 வாட்டி உன் வீட்டுக்கு வந்திருக்கிறா. இப்போ உன் வீட்டுக்கு வந்திருக்கிறது 23வது வாட்டிடா. என்னது, என் வீட்டுக்கு வந்திருக்கியா? அண்ணா 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 பார், வீட்டுக்கு வந்ததோட வச்சுக்கணும், உள்ள போற வேலையில வச்ச கூடாது, அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிருவேன். டேய், ஆல்ரெடி இப்போ உன் வீட்டுக்கு உள்ள இருந்துதான்டா பேசுறேன். எது, யோ, என் வீட்டுக்குள்ள இருக்கியா? அப்ப என் பொண்டாட்டி அவ வெளியே இருக்கா? இப்போ உனக்கு பணம் வேணும்னா வெளியில போய் அங்க நிக்கிற என் பொண்டாட்டி கிட்ட போனை கொடு. சரிடா. டேய், லைன்ல இருடா. டேய், உனக்கு தாமா போனு. அம்மாடி, அம்மாடி, உனக்கு தாமா போனு. கதவை தரமா? என்னங்க சொல்லுங்க. முதல்ல வீட்டுக்குள்ள போய் கதவை மூடு. மூடிட்டேங்க. இப்போ ஜன்னல் கிட்ட போயிட்டு போன் அவங்கிட்ட கொடு. சரி. பரவாயில்லப்பா. அம்மா, இந்தாமா போனு, சுத்தமா கழுவி கொண்டு போய் உள்ள வைமா. அந்த அளவுக்கு திட்டான். ஹலோ, சொல்லுங்க. யாரோ கதவு தட்டுறாங்க. தட்டானா? நீ ஒன்னு செய், ஜன்னலை திறந்து யாருன்னு கரெக்டா பார்த்து சொல்லு. சரிங்க. இந்த காதல் படத்துல அந்த மெக்கானிக் முருகனை பைத்தியம் பிடிக்க வச்சானே, அந்த ஆள் மாதிரியே ஒருத்தர் இருக்காங்க. ஐயோ, அவ மூஞ்சிலே முழிக்காத, 4 நாளைக்கு தூக்கமே வராது. நீ ஒண்ணு பண்ணு, போனை ஜன்னல் வழியா தூக்கி வீசிட்டு ஜன்னலை மூடிட்டு கதவை சாத்திக்க. யாரு வந்து கதவை தட்டினாலும் திறக்க கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க. சரி. ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. 5 வருஷமா கடன் கொடுத்து லேவாதேவி பண்ணிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா எனக்கு பயப்படாதவ, இப்ப மட்டும் எனக்கு ஏன்டா பயப்படுறா? அது வேற ஒண்ணு இல்லண்ணே, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை டிவியில காதல் படம் போட்டாங்கண்ணே, அதுல வர்ற வில்ல உங்களை மாதிரியே இருக்காரோ, அதனால உங்களை பார்த்து பயப்படுறாங்கண்ணே. ஆமா, அப்படியா? ஆமாண்ணே. இன்னைக்கு ஸ்கூல்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? படிச்சிட்டு இருந்த. ப்ளூ செப். அந்த பசங்க உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து பயப்படுறது பார்த்தாண்ணே. பார்த்தா? ஆமா, நான் பூச்சாண்டி இல்லடா, தாத்தா தாத்தான்னு கூப்பிடுங்கடா.
அவசரம் முடியாம பேசாதரா. இப்ப உன் செல்போன்ல ஒரு போட்டோ போன கரு இங்க வச்சிருக்கேன் பாரு. என்னடா இவ்ளோ கொடூரமா இருக்கா? எனக்குதான உங்களுக்கு ஃபோன் பண்ணா நீங்க அசிங்க சிங்கமா திட்டுறீங்களா? அதான் என்கிட்ட பேசினாரு. நான் திட்ட தாண்டி செய்வேன், எனக்கு உரிமை இருக்கு. அவங்க மட்டும் வீட்டை கட்டி போட்டுட்டு ஹாயா இருப்பாங்க. வாடகைக்கு இருக்கிறவன் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான். பணத்தை கொடுக்கும் போது மட்டும் பல்ல ஈனி இழுச்சுக்கிட்டு வாங்குறாங்கல்ல, திட்டும் போது வாங்கிக்க சொல்லு. ஆமா, ஒன்னாம் தேதி தானடி நம்ம வாடகை கொடுக்கணும். இன்னைக்கு தேதி 20 ஆச்சு, அதுக்குள்ள என் ஃபோன் பண்றான். போன ஒன்னாம் தேதி கொடுக்க வேண்டியது, இந்த மாசம் 20 தேதி வரைக்கும் கொடுக்காம இருந்தா அதுக்கு தாங்க எனக்கு ஃபோன் பண்ணாரு. போன 1 தேதியா? ஆமாங்க. 1 தேதி அதுவும் அவன் மோத்தல முடிச்சாலே அந்த மாசம் உள்ள எனக்கு விளங்க மாட்டேங்குது. வேணா ஒண்ணு பண்ணுவோம், நீ பேசாம அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட வீட்டை லீஸுக்கு பேசு. அப்படியா? எவ்வளவு கேப்பான்? நம்ம ஓனர் லீஸுக்கு நான் 1.5 லட்சம் ரூபாய் சொல்லியிருந்தாருங்க. என்னது, 1.5 லட்சமா? ஆமாங்க. சரி, லீஸுக்கு நம்ம அடுத்த மாசம் பாத்துக்குவோம். இல்ல இல்ல, அடுத்த வருஷம் பாத்துக்குவோம். இப்போ வாடகை காசை மட்டும் வந்து வாங்கிட்டு போ சொல்லு. புரியுதா? சரி, சொல்லிடுற. ஏய், ரொம்ப சலிச்சுக்காதடி. டூப்ளிகேட் நகை நீ போட்டு ஏமாத்துன மாதிரி என்ன ஏமாத்த சொல்றியா? வாடகைக்கு இருக்கிறவன ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண பண்ணத்தான் அந்த வாடகைக்கு இருக்கிறவன் எப்படியாவது சொந்த வீட்டுக்கு முதலாளி ஆகணுங்கிற வெறி வரும், ஒரு ஆம்பிஷன் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. புரியுதா? பை, நான் பணத்தோட வர்றேன். ஓகே, பாய். யாரோ வர்றாங்களே, லைட் ஆஃப் பண்ணிரும். பணம் இருக்கும் பொழுது அவன் கேட்ட திறக்கும் பொழுதே தப்பிச்சு ஓடிடக்கூடாதா? அதைத்தான் செய்யல. சரி, காசை இந்த டிராயர்ல போறதுக்கு பதிலாக இந்த டிராயர்ல போட்டுற கூடாதா? அதையும் செய்யலையே. அவசரப்பட்டு அந்த கடங்கார பயலுகிட்ட வேற சவுடாலா பேசிட்டேனே. அவன் லேசில் விட்டு விட்டு போமாட்டானே. அவனுக்கு ஒரு 12,000, பண்டிகை செலவுக்கு ஒரு 5,000, வாடகைக்கு 3,000, மொத்தம் 20,000 வேணுமே. ஒரு 20,000 ரூபாய் தேர்றது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை லவட்டிக்கிட்டு போய் வெளியில வித்து காசு ஆக்கிற வேண்டியதான். கரெக்டா? இதில் ஏதாவது பண்ண
ஆனா இருக்கும். ஐயோ துப்பாக்கி, இதை எடுத்துட்டு போனா போலீஸ்காரன் பிடிச்சுக்குவான். வேணாப்பா. வெளியில வந்த உடனே உனக்கு 108 என்ன 108 1008 தாங்க உடைக்கிறேன். எல்லாத்தையும் அடைச்சிடறேன். என்னடா பணம், என் பண்டிகைய சூப்பரா கொண்டாடுறேன். ஓகே ஓகே, பாத்துக்கலாம்டா. 2 லட்சம் ரூபாய் கைக்கு வந்ததுக்கு இந்த ஆட்டம் ஆடுறியே, இனிமே தாண்டா இருக்கு.